Hi friends and student, thank you lot, thank you very much. Last week na potta pranavalaya ulla song ku ulla oviya padivugal aadal kalaiyinave enak romba pidikum adu bharathanatyam sollave venda andha paattu paathittu impress aayittu romba pidichittu da na adu varaya aarambicha but adu potittu ivlo priya recognize kedaikuma abingiradhu na edhirpaakala. 1 week 1000 viewers பார்த்துருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. இது வந்து நீங்கள் இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வெல் விசர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய முகம் தெரிந்த நண்பர்களுடைய முகம் தெரியாத நண்பர்கள் தொடர்புனால்தான் இது சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, முகம் தெரிந்த நட்புக்கும் முகம் தெரியாத நட்புக்கும் நன்றி. வார்த்தைகள் மட்டுமில்லை, நிறைய பதிவுகள் வாய்ஸ் ஓவரில் இப்படி நிறைய பேர் அந்த ஓவியத்தை ரசித்து போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் இன்னும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு. இதை திருப்பி நான் இன்னொரு ஓவிய பதிவே போடுறதுக்கு பதிலாக நன்றி கூறணும் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு, அதுக்காகவே இந்த வாய்ஸ் ஓவர் போடுறேன். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. என்னை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எதுவுமே இல்லை, என்னுடைய அந்த ஓவியத்தையும் நீங்கள் ரசிப்பு தன்மையும் வச்சே எனக்கு இவ்வளோ ஒரு வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய எனக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் இப்படி குவிஞ்சிட்டே இருந்தது. ஸோ அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி தெரிவித்து தேங்க்யூ வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். யாரெல்லாம் இதில் பேர் சில பேர்களோடது விட்டு போயிருக்கலாம், அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நிறைய பேரோட தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதை எடிட் பண்ணி தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ லாட் மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க, அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அவ்வளோ அடவுகள், ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த மியூசிக் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட சாய்பள்ளியோட அழகு, அதை விட அழகாக இருந்தது. நீங்கள் வரைஞ்சது அவ்வளோ அழகு, அவளை வந்து அவ்வளோ அழகாக ஒரு ஓவியமாக கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஓவியமில் வந்து அப்படியே அது ஒரு மலர்ச்சி, அந்த பியூட்டி, ஒரு தெய்வீகம், அந்த டிவைன், அந்த இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பின்னாடி சைடாக வச்சு கிராஸாக வச்சு வரைகிறது என்ன தத்ரூபமாக வரைஞ்சிருக்கீங்கப்பா. சரஸ்வதி கடாட்சம் இதுதானே, சத்தியமாக இதெல்லாம் பண்ண முடியாது. மைண்டு டைவர்ஷன் இருக்குது, கற்றுக் கொடுக்கணும். வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு, அப்பா அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு பிக்சர் வரைகிறது அப்படிங்கிறதே எனக்கு மலப்பாக இருக்குது. ஒரே சைடில் எல்லா பிக்சர்ஸும் இவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ தத்ரூபமாக, ஐயோ அந்த இறை வந்து அவ்வளோ அழகாக, இட் இஸ் ஃப்ளோயிங் இன் யூ, அப்படியே தானாகவே அப்படியே அவ்வளோ அழகாக ஃப்ளோ பண்ணிகிட்ருக்கு. ஆ சக்தி, பயங்கர வேறு லெவலில் இருக்குது டான்ஸ், இதெல்லாம் அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ஃபோர்ஸாக அந்த லெஃப்ட் ரைட்டில் ஒரு மாதிரி ஒரு இது நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது சக்தி. அது ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது உங்களுக்கு எப்படி தான் இத்தனை பொறுமை இருக்கோ, அழகாக இருக்குது நிஜமாக. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குமா, ட்ராயிங்